போடுவான். இந்த கோயில், இந்த மண்ணு, இந்த ஏழபாளைங்க எல்லாம் நீதான்ப்பா காப்பாத்தணும். எங்களுக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? நம்ம ரத்தத்துக்கு சொந்தமான இதையெல்லாம் நீ வேற யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. விட்டு கொடுக்க மாட்டோம்னே, இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த மதுரை வீரன் கோயில் மண்ண வேற யாருக்கும் தாரவாக்க விட மாட்டேன். வாய் அசையாம அப்படியே இருக்கு, சத்தம் மட்டும் கேக்குது. இது தாமரை, எப்ப வெயில இருந்து வந்த? சீ, ஜெயில இருந்து வந்த. உன்னை ஜெயில வந்து பாக்கலாம்னு இருந்தேன், அந்த ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி அச்சு சோறு அவனுசு குழம்பு கடல உடனே எல்லாம் என்ன தத்து புத்துன்னு உளறிட்டு இருக்க? ஆமா, மதுரை வீரர் இருக்கிறது தான் மாகாளி அத்தா கோயில கட்டணும். நீ தான் ஊருக்குள்ள சொன்னியாம. என் மேல சாமி வந்து சொன்னதா ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி பூசாரியும் சாமியாரும் தான் என் ஊருக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றீங்க. சுப்பிரமணிய சாமி, நான் குழப்பறேன்னா குழப்பத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமே. இதெல்லாம் பெரிய இடத்த விஷயம், அவங்க கிட்ட போய் கேட்கணும். எவையா பெரிய மனுஷன், எல்லாம் அயோக்கிய பசங்க. இந்த பார், மதுரை வர இருக்க இடத்துல மாகாளி அத்தா கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினீங்கன்னு வச்சுக்க, அது உன் தலைமையில தான் நடக்கும். ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? இந்த பக்கம் போறதா, அந்த பக்கம் போறதா, எந்த பக்கம் போறதுன்னே தெரியலையே. இது பரவாயில்ல ஐயா, அசல் ஏங்க. சும்மாரியா ஏறதாவது? அவன் தான் ஏறி ஏறுன்னு ஏறிட்டு போயிட்டான். நடந்தது வேற யார்டையும் சொல்லிடாதயா. என்னங்க இது அநியாயமா இருக்கு? உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கோம். ரொம்ப அநியாயமா இருக்கு. இது அநியாயம் போட்டிருக்கிறது வெள்ளையும் சொல்லி பண்றது மொல்ல மாதிரித்தனா? உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? ஐயோ, வாயை வச்சுட்டு சும்மா இருங்க, அப்படியே ஏத்திடுவேன். அண்ணா சங்கிலி அண்ணா, இப்ப பஞ்சாயத்து எதுக்கு கூட்டிருக்கு? கால் போறதா வேண்டாமான்னு கேக்குறதுக்கா? அது இல்ல தம்பி, இந்த கோயில் விஷயமா பின்னவங்க அதை பேச சொல்லுங்க. இந்த பாரு, ஊரை காப்பாத்துறதுக்காக ஆத்தா வாக்குப்படி 50 வருஷத்துக்கு முன்ன மாகாளி ஆத்தா எங்க இருந்ததோ அதே இடத்துல கோயில் கட்டுறதுக்கு நாங்களா தீர்மானிச்சிருக்கோம். நீங்களா அதுக்கு ஒத்துழைப்பு தரணும். ஓஹோ, அப்ப மதுரை வேற இடிச்சு வேற பக்கம் கோயில் கட்டிக்கங்க. இது நல்லா இல்ல, வேணா இப்படி செய்யலாம். மாகாளியா தலை கொண்டாந்து எங்க கோயில வச்சிருங்க, நாமெல்லாம் சேர்ந்து ஒன்னா சாமி கும்பிடலாம். உங்க சாதி என்ன, எங்க சாதி என்ன? இவன் எகத்தாளம் பேசுறாங்க. ஆத்தா கோவப்பட்டா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்கடா. ஏயா பூசாரி, சக்கரை பொக்கத்திங்கிற உங்க சாமிக்கு இவ்வளவு கோவம் வந்தா, சாராயம் குடிக்கிற எங்க சாமிக்கு எவ்வளவு கோவம் வரும்? நீ ஊருக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றதுக்குன்னே வந்திருக்க. யாருன்னா சாமி பேரை சொல்லி ஊருக்குள்ள குழப்பத்தை நீங்க தாயா உண்டு பண்றீங்க? இவனுங்கிட்ட என்னங்க பேச்சு? இதோ நியாயத்துக்கு பஞ்சாயத்து கூட்டினா நொல்லு பேசுறானுங்க. நினைச்சீங்க ஊர்ல ஒரு பயலுக்கு தலை இருக்காது. ஐயா, தலையில என்ன நல்லா இருக்காது? இந்த மாதிரா ஆத்தா உன சும்மா விட மாட்டான். ஆத்தா சும்மா தான் இருக்கா? நீங்க தான் சும்மா இருக்க மாட்டீங்க. அருவாளுக்கு வேலை வச்சிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்றேன். ஏ பூசாரி, இவங்கிட்ட என்ன பேச்சு? வாங்க போலாம். இவங்கிட்ட உள்ள நேரம் பேசிட்டு போங்கடா. சவாலடா விட்டு போறீங்க? ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா மதுரை வீரன் கோயில் மண்ண மிதிச்சு பாருங்கடா. சரி பாத்துக்கிறேன். அண்ணே சங்கிலி அண்ணே, இவனுங்க என்னென்ன பண்ண போறாங்க? வந்து அண்ணே, நான் இருக்கப்ப நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? வாங்க போலாம். பாக்கி வச்சா கேட்டத கொடுக்குற நீ வாயா.
தொண்ணூறு பரம்பரையா எடுத்துட்டு என்னமா சொல்ற அவங்க வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சா தீட்டுடா தோட்டம் காட்டுல எல்லாம் நாத்து நடுறதுல இருந்து அறுவடை பண்ற வரைக்கும் அவங்க அது நம்ம திங்கிறமே அது தீட்டு இல்லையா ஐயோ ஐயோ என்னென்னமோ பேசுறானே பட்டணத்துக்கு போயிட்டு வந்து இத கேட்டீங்களா கேக்குறதுக்கு வரேன் நேயர் உருப்பமா நடத்துறாரு ஜாதிகள் இல்லையடி பாப்பா உங்க அம்மா என்ன உனக்கு பாப்பா மாதிரியா தெரியுதா அட சொல்றது கேளுப்பா ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு பாரதியார் பாடியிருக்காரு இதெல்லாம் படிச்சா நான் ஏன் இந்த ஊர்ல இப்படி பூசாரியா இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா ஒரு காலத்துல நீங்க எது சொன்னாலும் சரிங்க சாமின்னு கால உள்ள பசங்க இன்னைக்கு பஞ்சாயத்து வைக்க அளவுக்கு வந்துட்டானுங்க அட அது மட்டுமா பெஞ்சி மேல உட்காந்து கால் மேல கால் போட்டுட்டு ஆட்டிக்கிட்டு பேசுறானுங்க அவனுங்க ஆற்றலை நிறுத்தணும்னா அந்த தாமரை பயில அடக்கி வைக்கணுங்க நம்ம தெருவுல வரப்போ துண்ட இடுப்புல கட்டிக்கிட்டு கையில செருப்ப தூக்குன பசங்க இன்னைக்கு வேற எதுக்கோ தூக்குறானுங்க நீங்க சொல்றத பார்த்தா ஐயா வரைக்கும் தூக்குறானுங்கிறீங்களா எம்பட மான மரியாதை எல்லாம் மூணு வருஷத்துக்கு முன்னாலே காத்துல பறக்க விட்டான் இப்ப நம்ம சாதிசன மானமெல்லாம் பறக்குது ஒண்ணு ஊருக்குள்ள அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் ஏண்டி இப்படி பாத்திரத்தெல்லாம் எட்டி உதைக்கிற ஓ மகளோட போக்கே சரியில்லை அவளை ஒழுங்கா இருக்க சொல்லு நான் ஒழுங்கா தான் இருக்கேன் முதல்ல உன் புருஷன் ஒழுங்கா இருக்க சொல்லு உம்மோட ஒவ்வொரு வார்த்தையும் என் காதல இயத்த காட்சி ஊத்துற மாதிரி இருக்குமா என்ன புரிஞ்சுக்கிற சக்தி உன் புருஷனுக்கு தான் இல்லைன்னு நினைச்சேன் இப்ப உனக்கும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்